அங்கேயே வந்து சார் டிக்கெட் வாங்கணும் ரூல்ஸ் கிடையாது உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும் வாங்கிடுங்க தான் பெஸ்ட் நிறைய கேட்கல சார் நீங்க சார் உண்டு சார் உங்களுக்கு கிடையாது டிக்கெட் வாங்க வண்டியா 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 பண்ணுங்க வண்டியா பண்ணு என்ன சார் ரூல்ஸ் அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடுங்க இப்படி நம்ம மிச்சர் சாப்பிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. இது நம்ம பேசியே தான் ஆகணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை, காக்கி சட்டையோடு இருக்கிறத பார்த்தும் கூட டிக்கெட்டுக்கு பணம் கொடுன்னு கேட்டிருக்காரு அந்த நடத்துனர். எவ்வளோ பெரிய தப்பு, ஒரு டிரைவரு கண்டக்டரு ரெண்டு பேருமே டிக்கெட் எடுக்காமல் ஒரு பஸ்ஸில் வருவாங்க, போலீஸ் மட்டும் டிக்கெட் எடுக்கணுமா? எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்? சரியாக தான் கேட்டிருக்காரு, ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காரு. அவர் மட்டும்தான் தெளிவாக இருப்பாரா, நாங்களும் தெளிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் வந்து அரசு பேருந்துகளை மடக்கி அபராதம் போட்டிருக்காங்க. அவர் அதை விட தெளிவானவர், ரொம்ப தெளிவானவர். நீங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, அதை வேடிக்கை பார்க்குற நாங்கள்லாம் கூமட்டிங்க. நானும் அரசு ஊழியர் தான், நான் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்? ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர்களும் அரசு ஊழியர் தான், நர்ஸும் அரசு ஊழியர் தான், ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸும் அரசு ஊழியர் தான். ஏன் தினமும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து சாக்கடையை சுத்தம் பண்ணுறாங்களே தூய்மை பணியாளர்கள், அவங்களும் அரசு ஊழியர் தான். அப்படி எல்லா அரசு ஊழியர்களும் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸரு டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? முறைப்படி கண்டக்டர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படிங்கிற பிரிவில் அவர் மீது வழக்கு போட்டிருக்கணும். அதெல்லாம் இல்லை, காக்கி சட்டையை போட்டிருக்கிறேன், நான் ஒரு அரசு ஊழியர், சாக்கடையில் தினந்தன இறங்கி சுத்தம் பண்ணுற இருக்கிறதுலே ரொம்ப கம்மி சம்பளம் வாங்குகிற அந்த தூய்மை பணியாளர்களும் அரசு ஊழியர்கள் தான். சும்மா ஏற்றிட்டு போயிடுவீங்களா? அரசு ஊழியர் தானே, அவங்களுக்கே ஃப்ரீ இல்லைங்கிற போது உனக்கு என்ன ஃப்ரீ டிக்கெட்டு கேட்குது? ஃப்ரீ டிக்கெட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.